நீங்கள் வந்து போன வ்ளாகில் வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த ஃபுட்டு சுத்தமாக செட் ஆகலை. சாம்க்கும் அக்காவுக்கும் செட் ஆச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி, அதுக்கு அடுத்தது இன்னும் பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்துடுச்சு. அந்த ட்ரெயினில் கொடுத்த ஃபுட்டு வந்து எனக்கு ஒத்துக்கல. சில பேருக்கு ஒத்துக்கலாம், ஆனால் எனக்கு ஒத்துக்கல. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எங்களுடைய ரூம்லேருந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். மலை சாரல் வந்து விழுந்துட்டுருக்கு. அதோடு நம்ம அங்கே மூடி இருக்கிற மேகங்கள், அந்த மலைகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த காட்சி. உங்களுக்கு மொபைலில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்பும் போது தான் இந்த சீன் வரணுமா அப்படி சொல்லிவிட்டு நான் புலம்பிட்டு இருந்தேன். சரி, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பலாப்பழம், அதுக்கடுத்தது கொத்தமல்லி எல்லாமே அவங்க வந்து தொட்டியில் வளர்த்துருந்தாங்க. அதுக்கடுத்தது அவங்க வீட்டு கார்டனில் வந்து மயிலெல்லாம் வந்து வந்து உட்காண்ட்ருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து நான் நேரில் பார்த்தது கிடையாது. இந்த கொத்தமல்லி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டி போட்டாலும் வளராது. ஆனால் அவங்க வீட்டில் வந்து சும்மா தான் எடுத்து போட்டாங்களா கொத்தமல்லி, அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு திடீர்னு அங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கோயம்புத்தூரில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா அப்படியே சில டைம் மேகம் மூட்டமாக ஆகிட்டு மழை சாரல் வந்து விழுது, வெயில் அடிக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு வெயிலுங்கிற ஒரு விஷயமே நான் பார்க்கல. நான் போன ரெண்டு டைமுமே கோயம்புத்தூரில் அந்த ஒரு விஷயமே நடக்கலை. பாருங்களேன், இந்த வியூ எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அந்த மலையை வந்து ஃபுல்லாக மேகம் மூடிட்டுருக்கு, அதே டைமில் மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இப்போ வந்து நம்ம திருப்பூரில் இருக்கிறோம். இப்போ திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட ஃப்ரெண்ட் ரமணா சார் ஆக்டர், அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஈரோடுக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அக்கா வந்து பார்த்திங்கன்னா சன்டெக்ஸ் அம்மாவின் கைப்பக்குவம் சேனல், நம்மளுடைய புவன் அண்ணா சேனல் இருக்கும் பார்த்திங்களா, அவங்க சேனலை பார்த்துட்டு அந்த சன்டெக்ஸ் சாரீ கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து அங்கே போயிட்டுருக்கோம் பர்ச்சேஸ் பண்ண. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவின் கைப்பக்குவம் சேனல் தீபேஸ்வரன் தம்பிக்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு தான் நாங்கள் வந்து அங்கே வந்து போனோம். சாரீ கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் 100 ருபீஸ் சாரீ. 100 ருபீஸ் சாரியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீ கலெக்ஷன் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அன்சிகா சாரீஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து சாரீஸ் கலெக்ஷன் வந்து இதை விட டபுளாக இருக்கும். எனக்கு வந்து சென்னையும் அதுவும் கம்பேர் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஒரே விலையாக தான் எனக்கு தோணுச்சு. அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இது என்னுடைய ஒப்பீனியன், ஓகேவா? அதுக்கு அடுத்தது அக்கா வாங்கினதுக்கும் அந்த சார் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணலை. அதுதான் ஒரு உண்மை. ஏதோ ஓகே, நம்ம போயிட்டோம், அதுவும் நம்ம தம்பி சேனலெல்லாம் பார்த்துட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். மேபி அப்போது வந்து ஆஃபர் வந்து நிறையா இருந்திருக்கலாம், நாங்கள் போகிற டைம் எல்லாமே இருக்கலாம். இது எங்களுடைய ஓப்பனான ஒரு கருத்து. ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போனீங்கன்னா கமரில் வந்து சொல்லுங்கள். நிறைய சாரீ கலெக்ஷன் ஈரோடில் அந்த சன்டெக்ஸ் ஷாப்பில் வந்து இருக்கு. நிறைய காட்டன் கலந்த சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே சாரீஸ் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னால் வந்து சிங்கிள் சிங்கிளாலாம் எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா 325 சொல்லிட்டு 300 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. எனக்கு என்னென்னா ஹோல்சேல்ட்டு நம்ம போகும்போது இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிருக்கலாமோ அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. சாரீ கலெக்ஷன் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அது இவர் தான் ஓனர், அந்த ஷாப்புடைய ஓனர். நீங்கள் ஈரோடு போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சென்னையிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சென்னையில் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கடுத்தது இங்கே வந்து இருந்துட்டு நாங்கள் போன இடத்துல எல்லாமே கொஞ்சம் இல்லைங்க, வெளியிலையும் போனோம். எங்கள் இடத்துலையுமே ரெஸ்ட் ரூம் வந்து சுத்தமாகவே இல்லை. அப்பா, இந்த ரெஸ்ட் ரூம் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் இப்போ மேலே வந்து ரெஸ்ட் ரூமு தான் போனோம். அங்கே நல்லாவே இல்லை, எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். இந்த கேர்ள்ஸு நம்ம வந்து வெளில போனாலே, உமன்ஸ் வந்து போனீங்கனாலே பாத்ரூம் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஐயோ, அங்கே ஒரு அஞ்சப்பர் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட போனோம். அங்கே இந்த டாய்லெட்டு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. வந்து ஈரோடு ரோட்டில் நாயா பேயே அலைஞ்சோம், ஆனால் எங்கேயுமே ஒரு பீஸ் தரவே இல்லை. இந்த இவங்க மட்டும் தான் தராங்க. இது கடை ஷாப் பேர் சொல்லுங்க. நான் முன்னாடி ஃப்ரண்ட்ல காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். சிங்கிள் பீஸ் தரமாட்டேன், நாலா தருவேன், ஆறா தருவேன்னு சொன்னாங்க. சரி, வெளியில வந்து அவரு நின்னாரா,
கேட்டவொடனே நான் வந்து சிங்கிள் பீஸ் தரேன்னு சொன்னாரு. அதனால நம்ம எது எடுத்தோம், இதோ எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது ஜீன்ஸ் பேண்ட் கேட்டிருக்கேன். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஈரோடுல வந்து நிறைய பல்கா தான் தராங்க சிங்கிள் பீஸ், இந்த கடையில வந்தா தராங்க. எப்போ வேணாலும் தருவீங்களா சார், தருவீங்களா? அந்த அஞ்சப்பரில் அவங்க கிளீனிங் ஒர்க் செய்கிறவங்க கூட போய் அந்த பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ண முடியாது. சாப்பிட்ற இடத்துலையும் வந்து அவ்வளோ அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க. சுத்தங்கிற ஒரு விஷயம் வந்து டாய்லெட்டை க்ளீனாக வைக்கணும் ஒரு விஷயம், அது மண்டையில் உரைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாதவங்க உள்ளே போயிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்களா இல்லைனா ஒன்றுமே புரியல. அவ்வளோ இது நல்ல வேலை நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனேன். அப்போ வந்து இந்த லட்சணத்தில் இருந்துச்சு. இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வெளியில் போகும்போது நம்மளால் முடிஞ்ச வரை நம்ம ரெஸ்ட் ரூம் அதை யூஸ் பண்ணுறோமா சுத்தமாக வைக்கலாம், ஏன்னா அடுத்தவங்க யூஸ் பண்ணணும். அதை மனசில் வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் ரூமை க்ளீனாக வச்சாலே பெரும்பாடு வந்து குறைஞ்சி போயிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, வர வழியில் வந்து ரோட் அதாவது பைபாஸில் வந்து ஒரு டீ கடை ஷாப் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து பணியாரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் நாங்கள் வந்து போனோம். ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அங்கே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வந்து போகிறோம். இந்த டப்பிங் ஸ்டுடியோக்கு ஓனராக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சார் வந்து அவர் பேர் வந்து மகராஜன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்பேவா இலக்கியா பிரியமான தோழி, சன் டிவியில் இந்த மூணு நாடகம் வரும். அந்த நாடகத்தில் இருக்கிற ஹீரோக்கள் எல்லாமே அவர் தான் டப் பண்ணுறாரு. அவர் வாய்ஸே சூப்பராக இருந்துச்சுங்க, அந்த அளவுக்கு செம்ம வாய்ஸ் சொல்லலாம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் நான் மீட் பண்ணதை ரொம்ப மச்சிட இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுது வாய்ஸ் எப்படி கேட்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சன் டிவியில் நிறைய பேர் சீரியல் பார்ப்பீங்க கரெக்டாக, அதில் வந்து அன்பேவா பிரியமான தோழி இலக்கியா இந்த மூணு நாடகத்துக்குமே ஹீரோவுடைய வாய்ஸ் வந்து நம்ம சார் தான் கொடுக்குறாங்க. உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க அக்காவும் சார் தான். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சார்? அந்த சீரியல்ஸ் இந்த மூணு பண்ணிட்டு இருக்கேன். அது போக வந்து வெப் சீரிஸ் பார்த்தா மணி ஹைஸ்ட்ல பெர்லின் பேசியிருக்கேன். அண்ட் டே ட்ரீமரில் அந்த ஹீரோக்கு ஜேனல் இருக்கு. அண்ட் ரெண்டாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஜான் விக்னு ஒரு மூவி, அதில் ஜான் விக் ஃபோர்த்தில் வந்து ஹீரோக்கு பேசியிருக்கேன். ஸோ அது தவிர நிறைய படங்கள் வெப் சீரீஸ் எக்கச்சக்கமாக. பீங் அன் என்டர்டெய்னர், என்டர்டெய்னிங் பீப்புள், ஐ லவ் திஸ். எல்லாரும் இந்த சேனல் நியூ கிரியேஷன் 21.5 வந்து லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திருப்பியும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ. Second, I know you feel the beat.